குளிமிச்சங்காய். ஸோ இந்த மாதிரி உங்ககிட்ட தோட்டம் இருக்குன்னு வச்சுக்கீங்களேன், இந்த மாதிரி கட்டு கட்டு மழை வந்து இதாச்சுன்னா இதாயிரும். பாக்ஸ் நீங்கள் மாத்துறதில்ல, இன்னைக்கு மாத்துறதில்ல, வெட்டி கொடுக்குற நீங்கள் மாத்திக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஃப்ரூட் ஐட்டம்ஸ் வந்து நிறைய செடி வச்சுருக்கீங்கன்னா மகர்ந்த செடிக்கைக்கு வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். சப்போட்டாவாக இருக்கட்டும், மாங்காய் இருக்கட்டும், கொய்யாவாக இருக்கட்டும், எல்லா பழஞ்செடிகளும் இந்த மாதிரி கொத்து கொத்தாக காய் வைக்கணும்னா ஸோ நீங்கள் தோட்டத்தில் வந்து தேனி பெட்டி வைக்கலாம். தேனி பெட்டி வச்சிங்கன்னா நல்லா மகர்ந்த செடிக்கை நடந்து உங்களுக்கு அதிகமான காய் வந்து உற்பத்தி ஆகும். அதில் தேன் இருக்கேன், அன்றைக்கி பார்த்தேன் புளிப்பதிக்கும்ச்சா ஒரு ஃப்ரேம் எடு. தேன் இருக்கா? இருக்கு. எல்லாமே கசக்கு சாப்பிட்டுல அந்த புளிப்பு சாப்பிட்டது இது இனிக்குது. தேன் சாப்பிட்டு போற தேன் பிளஸ் லெமன் இது என்ன கொழுமிச்சங்காய். தேன் தான் அதிகமாக இருக்கு இன்னும் புளிஞ்சு விடு போதும். தேன் இனிப்பு தான் அப்புறம் தெரியும் பாரு கெட்டியாக இருக்குது. நல்லையா? அதே மாதிரி தான் ஓகே. புளிப்பு தேனோட கசம் தான் அதிகம் குளிர்ச்சியோட. இது பாரு எப்படி இருக்கு பிடிக்காத சார். இதுல ஊத்தி விடாதீங்க தேனுக்குள்ள. ஐயோ சரி தடுத்து தடுத்து கம்மி செதுக்கி விட்டோம். இது இப்ப இந்த வாழைத்தோட்டம் பக்கத்துல அதிகம் அதுல இருந்து கசக்குமா அதுல குச்சி தோட்டம் இருந்துச்சு வளர்ந்துக்கிட்டு கசந்துருக்கோம். என்னத்தனா கலந்து கொடுத்தீங்க தேனு குளிச்சுங்காய் மண்டக்கில் ஏறுதா? அப்படி மின் மின்னுக்கு எப்படி செவ செவ்னு இருந்தா கையில எடுக்க என்னண்ணா என்னைக்காரங்க தெரியும். நெக்ஸ்ட் சைட் நெக்ஸ்ட் சைட் இது கொஞ்சம் இனிக்கு நினைக்கிறேன். இது நம்ம சாப்பிட்டுக்கலாமா? சட்லி இது அந்த அக்கா கேட்டாங்க, அந்த அக்கா கொடுத்துருவோமா? இந்த அக்கா உங்க அக்கா கேட்டாங்க கோம்போடு வேணும் கோம்போடு வேணும்னு. கோம்போடு ஆயிரும் இதில் ஃபுல்லாக இருக்கு தெரியும். தூக்கவே முடியல. வெயிட்டு சரியான வெயிட்டு தூக்கி போறேன். அரை கிலோ குறம் எடுத்துடும் எடுத்துடும் கட்டி தொடச்சிட்டியா? இதுதான் எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாக இருக்கு. எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல வலிக்குது. அப்படி கோம்பு உடஞ்சு தள்ளி விட்டு உடஞ்சு போயிருந்தா அப்படி தொப்புன்னு மண்ணு விழுந்துரும். அப்படி போதும். அப்படியே மண்டக்கில் ஒரு தேனி வந்து கொஞ்சம்
முடிக்குள்ள என்ன கடிக்காது மேம், ஐ எம் எ பீ கீப்பர். எடுத்துருச்சு, கம்ப்ளீட் எடுத்துருச்சு. இது எப்படி நான் எடுக்கிறது அப்படியே சேர்த்து ஆயிரும், அவ்வளோதான். அது மரத்தில் ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோதான். அப்படி மேலே இருந்துக்கணும். அந்த மாதிரி தேங்கிச்சின்னா கட் பண்ணாத, அது தட்டத்தில் இது பண்ணு. இல்லை பாரு, இப்படி உடச்சிட்டு வந்துடும் கூட்ட. தேன் கீழே உளுத்துறா முனியா, என்ன பண்ண முடியாது, பார்த்து தான் இது பண்ணணும். அவ்வளோ முடிஞ்சு வேணும், இன்னும் வைக்கலாம். அது தெரியல எனக்கு, இது பூத்தில் உனக்கு இது எப்படி இருக்கு, இதுவும் கஷ்டம் தான். ஒரே பூ, ஒரே சைடு தான் பூ இருந்து எடுக்குது. சரி, ஏன் அதுக்குள்ள அதுக்கு பூச்சி இத்தனை வந்துச்சு, இல்லை பூச்சி வேறு நாலஞ்சு கிடக்குது. சரி, சுத்து 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 வந்துருச்சா? ஸோ இந்த மாதிரி உங்கள் தோட்டத்தில் ஃப்ரெஷ்ஷாக ஹனி வச்சு நீங்கள் எடுத்துக்கணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ தேனி பெட்டி நீங்கள் எங்ககிட்ட பத்தோ இருபதோ அஞ்சோ வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா, ஸோ இந்த மாதிரி வந்து தேன் இருக்கிறப்பலாம் உங்களுடைய தேவைக்கு நீங்கள் வந்து பூர்த்தி பண்ணிக்கிற மாதிரி தேனை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். டே மென்டலாக தான் டே இன்னும் அடிக்க போகிறேண்டா, டே தெரியாதா விழுந்துரும்னு. ஸோ நீங்கள் பெட்டி வந்து இது மாதிரி வாங்கி வச்சுக்கலாம். எழுது நான் எப்படி இந்த அடையை பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. இரு இரு விடு விடு, நான் எடுத்துக்கிறேன். ஸோ அப்படி கெட்டியாக இருக்குது, பயங்கரமாக தேன் வச்சுருக்கு. நம்ம வந்து உடச்சி விட்டான், பூச்சி நசிங்க பூச்சிடே. அதை அப்படியே வச்சிடும். ஆ, தேனிங்க கொஞ்சம் உணவாக கொடுத்துருவோம். மண் பற்ற போதுரா, அப்படியே வச்சு போயிடுச்சு.